அண்மை செய்தி. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை 1000 விளக்கு, எழும்பூர், மண்ணடி, தாம்பரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடைபெற்று வருவதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், இந்த திடீர் சோதனைக்கு என்ன காரணம், விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். சென்னையில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. ஸ்டீல் கம்பெனிக்கு சொந்தமான சென்னை 1000 விளக்கு, எழும்பூர், மண்ணடி, தாம்பரம், குன்றத்தூர் உட்பட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னையில் தமிழகத்தில் தொடர்ந்து வருமான வரித்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ரியல் எஸ்டேட் கம்பெனி உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களுக்கு சோதனையானது நடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஸ்டீல் கம்பெனி மற்றும் ஸ்டீல் கம்பெனியை அந்த அதோடு உருவாக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு தற்போது இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அரசு ராகவேந்தர், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.